மைடி பிரதர் சிஸ்டர் சீனிங் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சி பாஷையில் சீசன் ஒன்ல எபிசோடு 8 தான். போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வரைக்கும் நான் கண்டிப்பாக சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு புதுசாக இருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் தான் கதை கொஞ்சம் சீரியஸாக போகும், அதனால கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா இவனுக்கு என்ன தான் சொல்ல வரானுங்கன்னு நல்லாவே புரியும். சரி, ரொம்ப பேசாமல் இன்னைக்கான கதைகளை போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சி பாஷையில் சீசன் ஒன்ல எபிசோடு 8 தான். அதுக்கப்புறம் மூவ் ஆனால் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள போந்து சுற்றி முற்றி பார்க்குறான், எங்காச்சும் அந்த மாஸ்டர் இருக்கான்னு. என்ன வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கு இப்படி நினைக்கிறப்பே நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. வந்த உடனே பைப்புல பயந்துடுறான், ஏன்னா பாட்டு அப்படி நான் தான். ஏய், நான் கால் பண்ணும் போது நீ ஏன் அட்டன் பண்ணல? ஸ்கூலுக்குள்ள எப்ப மாஸ்டர் உள்ள வந்துச்சோ அப்பயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வெளில அனுப்பிட்டாங்க, அதனால என்னோட மொபைல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நல்லா தானே இருக்க? மூஃபான், நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் ஸ்கூல்ல ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன ஸ்கூலுக்குள்ள ஏதாச்சும் நீ பாத்தியா? என்னன்னு தெரியல, நான் ஹாஸ்டலுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு என்ன கிராஸ் பண்ணி போனா. நானும் அவளை தடுத்து வார்னிங் பண்ணதான் நினைச்சேன், ஆனா அதுக்கு அவ என்ன கண்டுக்கவே இல்லை. பரவாயில்ல, அதை விட நீ நல்லா தானே இருக்க? அதான் நான் சொன்னேன், நான் நல்லா இருக்கேன். ஆனா உண்மையில அவளுக்கு அடிபட்டு இருக்கு, ஆனா அவ அதை சொல்லவே இல்ல. அவனை சொல்ல மாட்டேன், அந்த பொண்ணு கேன்டீனுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நேரம் சரி, பயப்படாத, அந்த பொண்ணுக்கு எதாவது இருக்காது. அப்படி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஜன்னல் கண்ணாடி பார்க்க, கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு உருவம் முறைச்சு நம்ம ஹீரோவை பாக்குது. நம்ம ஹீரோவும் பயத்திலேயே பார்க்க அடுத்த சைண்ட் அதுவும் அதோட பவரை வச்சு அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து எப்படியோ டார்ச் பண்ணிடுறான். இருந்தாலும் அதை பட்ட இடம் என்னன்னா குழந்தை விட்டு எரிய அதை டிடெக்ட் பண்ண சிங்கிள் சிஸ்டர் டக்குனு அந்த நெருப்பு அணைக்குது. என் தங்கச்சி சொல்லும் போது நான் யோசிச்சிருக்கணும், கேன்டீன்ல தான் இது மாஸ்டர் இருக்கணும்னு. அதே நேரத்தில் இந்த சத்தத்தை கிட்ட எல்லாரும் கேண்டீனை நோக்கி வேகமா ஓடியார. இங்க நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டர் கூட சண்டை போறதுக்கு ரெடி ஆயிடுறான். டக்குனு அந்த மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான தவிர திருப்பி அட்டாக் பண்ணவே இல்ல, ஏன்னா சுத்தி தண்ணி இருக்கிறப்ப தண்டர் அட்டாக் பண்ணனா அவனுக்கும் சேர்த்துதான் ஷாக் அடிக்கும். மறுபடியும் அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண டக்குனு ஒரு ஷீல்டு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துது. அதை போட்டது யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு தான். வன்மோ, அங்க நிக்க வேணாம், இங்க வந்துரு. ஆட ஆட ஓவர் க்ரூன் ரேட்டா. இப்ப நம்ம வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன். அடுத்த சைன் அந்த மாஸ்டர் எல்லாரும் சுத்து போட, அதாவது அந்த எலிய எல்லாரும் சுத்து போட. இப்ப அந்த எலிக்கு என்ன படம் தெரியல, டக்கு முன்னாடி அட்டாக் பண்ணுவோம். டக்குனு பைப்ல மேல செட் பண்ணி மேல இருக்கிற ஒரு பைப் லைன் பிடிச்சாராம். அதை பார்த்து அந்த எலி என்ன மேல அட்டாக் பண்ண, அதுல இருந்து பைப்ல ஈஸியா டச் பண்ணிடுறாரு. என்ன என்ன அட்டாக் பண்ண முடியும் நினைச்சியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான், இவரோட மியூசிக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அதை கேட்டு எலியும் அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுது. வின் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு மியூசிக் யூஸ் பண்ணி அவர் அங்க இருந்து ஸ்பீடா மூவ் பண்ண. அதை பார்த்து அந்த எலியோ மேல ஏறிக்கிட்டு எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணுது. என்னது, செகண்ட் லெவல் வின் மியூசிக்கா? அப்பனா இவர் ஷாகு விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. இருந்தாலும் அந்த எலி விடாம அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ தப்பிக்க பாக்குறான். இருந்தாலும் அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல இவ காப்பாத்தனது தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல. அப்படியே பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்க நம்ம கேப்டன் தான் ஒரு பயங்கரமான பஞ்சுட்டு எல்லாம் சொல்றாரு. ஏ எலியே, என்னோட ஃபயர்ல கிரில் சிக்கன் ஆகிறதுக்கு ரெடியா? அது எலி. ஓ, எலி சிக்கன் ஆகிறதுக்கு ரெடியா? அப்படி சொன்னவரனா அவரோட ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண, அதுக்கு எதுவுமே ஆகல. ஆஹா, என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? ஃபயர் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு அட்டாக் பண்ண அது பயங்கரமா வெடிக்குது. அந்த அட்டாக்க பார்த்த நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இது ஃபயர் பெஸ்ட் இருக்கிற லெவல் 3 ஃபயர் ஸ்ட்ராங். அப்படியே அந்த எலியும் மேல இருந்து கீழே வைய. இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா எலி ஃபயர்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த எலி ஒண்ணு அந்த ஆர்ச்சுல் ஃபயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது, ஏன்னா கேப்டனோட ஒரு ஸ்ட்ரைக்லயே அது ரோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே இதை பார்த்த கைட்டாங்கன்னா இந்த எலி செத்துருச்சுன்னு சொல்லும் போது எனக்கு நம்பிக்கை இல்ல. இதை என்னோட ஐஸ் பவர் வச்சு நான் ஃப்ரீஸ் பண்ணி பார்க்க போறேன் செத்துருச்சா இல்லையான்னு. அதை கேட்டு எலி என்ன கைட்டாங்க அட்டாக் பண்ண வர ஷாக்கே கைட்டாங்க ப்ரொடக்ட் பண்ணு. ஷாக்கே அவரோட பவரை வச்சு வாழை கிரியேட் பண்ணாலும் அந்த எலி அதை தாண்டி போய் கைட்டாங்க அட்டாக் பண்ணிடுது. அதை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஹீரோவனோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண அந்த எலியோட கதையும் மொத்தமா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த இலையை சுத்தி எல்லாரும் ஒண்ணு கூட நல்ல வேலை பார்த்த பண்மோ. அப்படியே இந்த இலையை பார்த்த இன்னொருத்தர் என்ன, இது மத்ததோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒருவேளை இது மியூட்டட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னா. இதை நான் அடிச்சு சொல்றேன்னா சாக போற நிலைமையில இருக்கிறது எதுவுமே அட்டாக் பண்ண நினைக்காது, தப்பிச்சு போக தான் நினைக்கும். அதே நேரத்தில் இவ்வளோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நான் கேர்லெஸ் இருந்துட்டேன். என்னது கேர்லெஸ் இருந்துட்டியா? இந்த டீம்லயே நீ தான் வாட்டர் மேஜ், அதனால நீ எப்பயுமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா மத்தவங்க கேர்ஃபுல்லா இல்லாட்டியும் மத்தவங்களுக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு. இப்படி நடந்ததுக்கு நீ தான் பொறுப்பு, இருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஏன்னா என்னோட டீம்ல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. இதுகிட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப பாவம் பேசியே கொள்றாரு. ஏ ஃபன்மு, சரிய நேரத்துல சரியா பண்ணதுனாலதான் இப்ப கைட்டாங்க உயிரோட இருக்கா, இதுக்காக நீ தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவனாலதான் இப்ப நீ உயிரோட இருக்க. அப்படியே பக்கத்துல இருந்தானா கைட்டாங்கோட சட்டை கிழிஞ்சிருக்க பாத்துட்டு அவரோட சட்டையை கொடுக்கறாரு. அதுக்கு கைட்டாங்கனா அதை எடுத்து வாங்கி போட்டுக்க. இருந்தாலும் ஃபன்மு, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஸ்பீடா இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல, ஏன்னா நீ பண்ற வேலையை பாக்குறப்ப நீ பின்னு சொல்லிடவே முடியாது. இந்த ஒரு கணத்தினால இனிமே நீ எங்க டீம்ல ஃபுல் டைம் மெம்பரா ஆகிற, இதுக்கப்புறம் நீ ஒரு ஹண்டர் ஆகணும்னு நான் நம்புறேன். இப்படி இவர் சொல்றதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ குஜாலா ஆயிடுறான், ஏன்னா ஃபுல் டைம் மெம்பர்களா
சம்பளத்தோட போனஸும் சேர்த்து கொடுப்பானுங்களே. அதுக்கப்புறம் அந்த செத்து போன எலியோட ஸ்பிரிட் என்னன்னா நம்ம ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருது. நார்த் உல்ஃபா கொள்ளும் போதும் இதே மாதிரிதான் வந்துச்சு. அப்படின்னா நான் இப்படிதான் இதை எடுக்கணுமா? அப்படி இவங்களை பார்த்தா அவங்க இதை கண்டுக்கவே இல்லை. ஓ, இவங்களால அதை பார்க்க முடியலையா? அப்பனா இதை என்னால மட்டும் தான் பார்க்க முடியுதுன்னா சூப்பர் அப்படின்னு நினைச்சாலும் இந்த எலியோட ஸ்பிரிட் எல்லாம் யூஸ்லெஸ் தான். இந்த பெடன்ட வச்சு நான் படுற பாடு இருக்க எல்லாத்தையும் பெருசு பெருசா இருக்குது. அதே நேரத்துல மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் காணாம போன பொண்ணை தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. கேப்டன், நாங்க எல்லா இடத்துல தேடி பாத்துட்டோம், அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுக்கு பதிலா கிச்சன்ல ஒரு சுரங்க பாதையை கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இந்த வேலையை பார்த்தது இன்னொரு சைக்கிளாஸா தான் இருக்கணும். அதுதான் அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிருக்கு. அப்பனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலா? அதுக்கு நம்ம உள்ள போய் தான் பாக்கணும். அப்பனா இப்பயே மேஜிக் அசோசியன்ஸ்க்கு அலர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப அதை விட்ட வேற வழி இல்ல. இது கிட்ட எவ்வளோ நிலைமை கொஞ்சம் கை மீறி போற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்க நான் அவங்கள்ட்ட அலர்ட் பண்ண அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆள் அனுப்புற வேற சொல்லியிருக்காங்க. அப்படியே கேட்டேன்னா, ஏ பன்மு, நீ குழந்தை நினைச்சு நான் குறைச்சி இடம் போட்டுட்டேன். ஏன்னா உன்னை வேலைக்கு எடுக்கும் போது உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமான்னு கூட நாங்க யோசிச்சோம் ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப அது தேவையப்படாது. ஆமா பன்மு, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஏய் கைட்டாங், அவன் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கான். அந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு நீ என்ன திருப்பி தரலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அது கேட்டோடனே கைட்டாகுங்க வைக்க வர அது வெளியே காட்டிக்கல. ஏ, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நினைக்கிறேன். ஏன்னா பன்முக்கு டஜன் கணக்குல ஒரு போனிட்டு வந்து மிஸ் கால் வந்திருக்கு. அதை கேட்ட கேப்டனோ, அப்பனா பன்மு நீ ஆல்ரெடியே உஷார் பண்ணிட்டியா? அதுக்கு நம்ம ஹீரோவா ஏதோ சொல்லாம இருக்க. சரி சரி புரியுது, நீ சொல்ல தேவையில்ல. அதுக்கப்புறமா போன எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்க ஏத்தாப்லயே அவளோட தங்கச்ச பாக்குறான். அவ என்னன்னா டெலிபோன் பாத்துல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அண்ணன் ஏன் திருப்பி போன் அடிக்கலன்னு. ஏ செஞ்சியா, ஏன் அங்கேயே உட்காந்துருக்க, என்னாச்சு? அவள அண்ணனை பார்த்து சந்தோஷத்துல நிக்க ட்ரை பண்ண. ஏ பாத்து, இல்ல ஏதோ சத்தம் கிடைச்சு அதனாலதான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அது வந்து நீ சொன்னியா ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு. டக்குன்னு நான் என்ன பண்ண, போய் அதை வேட்டையாடிட்டு வந்துட்டேன் அங்க இருக்கிற மாஸ்டர். அதனால இனிமே எதை நினைச்சு பயப்படாத. நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி சொன்னாலும் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஏ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். சரி மூஃபான், நீ தான் அந்த மாஸ்டர் கொன்னியா அப்படின்னு அவ சந்தேகத்தோட கேட்க நம்ம ஹீரோ, ஆமா நான் தான் கொன்னேன், நான் வேணா எப்படி கொன்னேன்னு கதையை சொல்லிட்டா அப்படின்னு. கொன்ன கதையை விட சொன்ன கதை தான் கொஞ்சம் அதிகம். ஏன்னா பயப்படலாம், வண்டை வண்டையா உருட்டுறான். இருந்தாலும் சின்சியா ஹாப்பி என்னாச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் என்ன நம்ம ஹீரோக்கு போனஸ் கொடுக்க, அதாவது சம்பள காசு கொடுக்க. இது எல்லா மெம்பர்ஸும் கொடுக்குற காசு தான். இருந்தாலும் நேத்தி நீ நல்ல வேலை பார்த்த, அதனால உனக்கு போனஸும் தரேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நல்லது தலைவர், நல்லது, நீங்க நல்லா இருப்பீங்க. ஓ, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணணும். அது கேப்டனா? ஆமா ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல விடு. அதே இதுல மிஸ்டர் யூ என்னன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு வர, யூங் போயிட்டு ஒரு விஷயம் பேசணும், இங்க வா. சொல்லுங்க என்ன விஷயம். நீ முன்னிருந்ததோட ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிட்ட. உன்னோட கல்டிவேஷன் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஃபாஸ்டாலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு. என்னது நார்மலா தான் இருக்கா? நீ ஐஸ் மேஜிக்ல மத்தவங்க விட நீ ரொம்ப வேகமாவே லெவல் டூக்கு வந்துட்ட. லெவல் தெரியலாம் உனக்கு பெருசா கிடையாது, ஈஸியாவே நீ போயிடலாம். இல்ல மினிமம் ஒரு வருஷம் ஆகும். இருந்தாலும் ஏற்கனவே மத்தவங்க விட நீ ரொம்ப முன்னாடி தானே இருக்க. இது நின்சு மறந்துட்டீங்களா? நின்சுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது. இல்ல நின்சு டிஃபரெண்ட், அதனால அவளை பெருசா எடுத்துக்காத. நீ மூவ் ஆன மட்டும் நடக்க போற போடல தோக்கடிச்சிட்டீங்கன்னா மாஸ்டர் நீ எதிர்பார்க்கிற ரிவார்டு கொடுப்பாரு. அதுக்கு இவனும், அவெல்லாம் எனக்கு இதுக்கு உள்ள கிடையாது, ஏன்ட்டு அவனை பத்தி பேசுறீங்க. அதுக்கப்புறம் இவனா நேரம் அவங்க அப்பாட்ட வந்து பேசுறான். ஏப்பா, இந்த சண்டையை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு. உன்னை பொறுத்தவரை இந்த சண்டை சாதாரணமா இருக்கலாம், ஆனா மத்தவங்களை பொறுத்தவரை அது பெருசா எடுத்துப்பாங்க. அதனால பெரிய பெரிய ஆளுங்களை இந்த சண்டையை பாக்கிறதுக்காக கூப்பிட போறேன். நீ இப்ப இருந்தாலும் அவனை ஈஸியா தோக்கடிச்சிருவா அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு ஈக்கோனாலும் ஆப்போனண்ட கொடுத்தா கூட நான் ஓகேன்னு ஒத்துப்பேன். அவெல்லாம் எப்படிப்பா? இவனுக்கு புரியல நான் ஏன் இதை பண்றேன்னா மத்தவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சிட்டியை கண்ட்ரோல் எடுத்தாலும் கேட்கறதுக்கு எவனும் இருக்க மாட்டானுங்க. அப்ப நான் சூப்பர் பா, என்னோட பவரை வச்சு பாக்குற எல்லாரையும் மிரட்டி விடுறேன். இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. என்னதுப்பா? சீக்ரெட் ஸ்பிரிங்னு ஒன்று இருக்கு, அதுல ஒருத்தர் மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாங்க. சொல்ல போனா அதை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் விடுவாங்க. ஆனா உன்னோட பவரை நீ காட்டினதுக்கு அப்புறம் அந்த நினைப்பையே விடுற அளவுக்கு நீ பண்ணணும். சீக்ரெட் ஸ்பிரிங்ஸ் தானே? எனக்கு புரியுது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க அப்படி அங்க சீன் கட் பண்ணி மூவ் ஆகி என்னன்னா இவரோட வந்து துருவி துருவி கேட்கிறான். மாஸ்டர் வந்து இவங்க எல்லா விஷயத்தையும் இழுக்கிறாரு, அப்புறம் அடுத்த லீடரா இவங்க தான் ஆக போறானா? அதுக்கு இவரும், இல்ல இல்ல மூணு இன்சு மட்டும்தான் மூவ் ஃபேமிலியோட ஒரே வாரிசு. அப்பனா வியூவாங் அவர் வளர்க்குற நாய், அதனால அதை பத்தி எதையும் குழப்பிக்காத. சரி சீக்ரெட் ஸ்பிரிங்னா என்ன? சீக்ரெட் ஸ்பிரிங் வந்து ஒரு நல்ல இடம். ஒரு வேலை மூவ் பண்ண இதுல ஜெயிச்சானா அவன் அங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. அதுக்கு இவர் சரிஞ்சுக்கிட்ட, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டானா? இல்ல, அவனால முடியவே முடியாது. அப்படியே சீன் கட் பண்ணி சிட்டிக்கு வெளில ஒரு பயங்கரமான மாஸ்டர்னா மியூட் ஆகிற மாதிரி காமிக்கிறானுங்க. அப்படி காமிக்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இந்த எபிசோட பிரச்சனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றானா நீங்க கமெண்ட் பண்ற எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், படிக்கல நினைக்காதீங்க, இன்க்ளூடிங் எல்லாத்தையுமே. சரி, இதுக்கப்புறம் தான் கதையில பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கானுங்க, இதுக்கப்புறமும் நிறைய பிளான் போடுவானுங்க. அதெல்லாம் என்னென்னு அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, போறது முன்னாடி எபிசோட ஒரே டைலாக், பை, சி யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.